நானும் ஆண்டவரை தேட நேரம் இல்லாமல் உலகத்துக்கு பின்பு ஓடுகிறோமோ, அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறோமோ, அப்பொழுது கர்த்தர் நம்மை சீர்படுத்துவதற்காக சில சிக்ஷைகளை அனுமதிக்கிறார். இப்போ நல்ல கவனிங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், நம்மை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவர் விருப்பம். அதே சமயம் உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை விட உங்கள் ஆத்மா கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். பாவிகளை ரட்சிக்க மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தாராம். அவருக்கு உங்கள் சரீர ஆசீர்வாதத்தை விட உங்கள் ஆத்மா ரட்சிப்பு ரொம்ப அவசியம். எப்போ நாம் நம்ம ஆத்மா ரட்சிப்பை இழந்து உலகத்தின் காரியங்களுக்கு பின்பதாக ஓடி நம்ம கர்த்த கிருபையாய் கொடுத்த ரட்சிப்பை நாம் இழந்து போகிறோமோ, அப்பொழுது நம்மை திரும்ப தன் பக்கம் இழுப்பதற்கு நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை அவரே தடை பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ நீங்கள் ஜெபிக்க நேரம் இல்லாமல் உலகம் உலகம் ஓடுறீங்களோ, அப்பொழுது கர்த்தர் நீ ஓடுகிற அந்த உலகத்தின் காரியத்தில் தேவன் தடையை வைக்கிறார். எப்பொழுது கர்த்தர் பிரியமில்லாத உலக சிநேகத்துக்கு நீ இடம் கொடுக்குறீங்களோ, பாவ இச்சையாக இருக்கலாம், கர்த்தர் பிரியமில்லாத சுபாவமாக இருக்கலாம், கர்த்தர் பிரியமில்லாத உலகத்தின் ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், நீங்கள் தேவனை விட உலகத்தை நீங்கள் ரொம்ப நேசிக்கும் பொழுது உங்களை தன் பக்கம் இழுப்பதற்கு தேவன் எதை நீங்கள் பெரிதா எண்ணினீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை அவரே தடை பண்ணுகிறார். அல்லேலூயா. அது கர்த்தர் கொடுக்கிற சிக்ஷை. 3.5 வருஷம் மழை பெய்யாத பஞ்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தந்த சிக்ஷை. எதனால் அப்படின்னா, பாகால் பக்கம் போனவங்க தாம் பக்கம் என்ன செய்யணும், வரணும். ஏன் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை? நல்லா இருந்த வேலை, நல்லா இருந்த தொழில், நல்ல வருமானம் இருந்தது, ஆனால் என் வாழ்க்கை நீங்கள் எல்லாம் இழந்து போயிட்டேன். ஏன்? கொஞ்சம் நிதானிச்சு பாருங்கள், உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி கொஞ்சம் நிதானிச்சு பாருங்கள். ஆரம்பத்தில் இந்த வளர்ச்சியில் நீங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருந்தீங்களா, அல்லது தேவனை விட்டு நீ உலகத்தின் பக்கம் திரும்பினீங்களா? எப்போ கர்த்தரை விட மனிதர்கள் முக்கியமாய் தெரிகிறார்களோ, எப்போ நம்ம தேவனை விட வேலையையும் தொழிலையும் பணத்தையும் உலக ஆசீர்வாதத்தையும் நாம் பிரதானமாக எண்ணுகிறோமோ, அல்ல தேவனை விட பாவ சந்தோஷம் எப்போ நமக்கு பெரிதாய் தெரிகிறதோ, அப்பொழுது கர்த்தர் அவரே கொடுத்த ஆசீர்வாதத்தை அவரே தடை பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் நாம் செய்கிற சில தவறுகள், ஆண்டவர் பிரியமில்லாத சில காரியம், பிரசங்கில சாலமன் சொல்லுகிறார், அவர் கையின் பிரயாசத்தை அழிக்காதபடிக்கு ஏன் வாயின் வார்த்தைக்கு இடம் கொடுக்கிற? அந்த வார்த்தை வாசிங்க, ரொம்ப நல்ல வார்த்தை. பிரசங்க 5:6, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளின் நல்ல கவனிங்க, தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானே. எங்க கைகளின் கிரியைகளுக்கும் வாயின் வார்த்தைக்கு என்னங்க சம்பந்தம்? நீங்க செய்யற தொழிலுக்கும் வேலைக்கும் நீங்க பேசுற வார்த்தை சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். நல்ல கவனிங்க, உங்க வாயில தகாத வார்த்தை வரும் பொழுது உங்களை சீர்படுத்துவதற்கு உங்க வேலையில கர்த்தர் கை வைக்கிறாராம். நீங்க செய்யற சின்ன தவறு, தவறானவற்றை பார்ப்பது, அல்லது கர்த்தரை விட உலகத்தை அதிகம் நேசிப்பது, இதை பார்த்த கர்த்தர் உங்களை சரிபடுத்த தான் உங்கள் கையின் பிரயாசத்தில் கரத்தை வைக்கிறார். எதற்கு அப்படின்னா, நீ என் பக்கம் திரும்பு, நீ என்ன தேடுகிறனாய் மாறு, நீ எனக்கு பிரியமானவனாய் மாறு. ஆக உலக சிநேகம் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் மனம் திரும்புவதற்காக தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறார். அல்லேலூயா. வேத வாசிக்க நேரம் இல்லை, ஆனால் டிவி சினிமா பார்க்க நேரம், கர்த்தர் வேலையில் கை வைப்பார். ஜபமான நேரம் இல்லை, ஆனால் உலக காரியத்தில் அதிக முக்கியத்துவம், கர்த்தர் கரத்தை வைப்பார், ஆசீர்வாத தடை பண்ணுகிறார். தேவனு பிரியமில்ல பாவ இச்ச, தேவனு பிரியமில்ல சுவாபம் நம் மனம் திரும்புகிற வரை தடை விலகாது. இப்போ எலி என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? கருத்தான ஜெபம். ஆண்டவரே, நானும் என் ஜனங்களும் எங்கள் தேசம் உம்மை விட்டு பாகாலுக்கு பின்னதாய் போனதினால் நீர் எங்கள் 3.5 வருஷம் வானத்தை என்ன செய்தீர், அடைத்தீர். ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்புகிறோம் என்று ஒரு மனம் திரும்புதலின் ஜெபம் எலியாவிடமிருந்து வெளிப்பட்டது. தேவன் அந்த ஜெபத்தை அங்கீகரித்து தடை விலக்கினார். அல்லேலூயா. அப்ப கருத்தான ஜெபம்னா மனம் திரும்புதலின் ஜெபம். ஜெபமே இல்லாமல் வாழ்ந்தீங்க பத்திக்கலாம். இன்னைக்கு மனம் திரும்பி, ஆண்டவரே என் வாழ்க்கையில மனம் திரும்புறேன், நீ தப்புன்னு சொல்லியும் நான் இன்னும் அதை செய்துட்டே இருந்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும், ஊழியக்காரனு கொண்டு எச்சரித்தீர், வசனங்களை கொண்டு பேசினீர், என்னோடு எத்தனை முறை நீங்கள் பேசியும் நான் மனம் திரும்ப மனம் போன பக்கத்தில் ஓடினேன், என்னை மன்னியும்,
மனம் திரும்பும்பொழுது தடைகள் விலகும். அப்போ முதல்ல உன் நிதானிச்சு பாருங்கள், எங்கே நீங்கள் ஆண்டு பிரியமில்லாமல் நடந்திருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டு சமூகத்தில் அமர்ந்து உங்களை நிதானித்து எங்கே தவறு செய்யணும். ஒருவேளை பண விஷயத்தில் நீங்கள் உண்மையில்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு காலத்தில் கர்த்தர் நல்ல ஆசீர்வதித்திருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கர்த்தருக்கு பயன்படுத்தினீங்களா, சுயநலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பயன்படுத்தினீங்களா? கர்த்தர் அதை பார்க்கிறார். தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தருக்காக தேவ திட்டங்களுக்காக அது நாம் பிரயோஜனப்படுத்தாமல் ஆடம்பரமாய் சுயநலமாய் நாம் அதை நமக்கென்று அதை பயன்படுத்தும் பொழுது அது தவறானது. அதை நிமித்தமே கர்த்தர் தடை உண்டு பண்ணுவார். அல்லது கர்த்தர் கொடுக்கிற காரியத்தில் உண்மை இல்லை. ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்யத்தக்க திராணி இருந்தும் செய்யாமல் போனது. கர்த்தர் கொடுப்பதில் வஞ்சகம், ஏழை எளிய மக்கள் உதவி செய்ததில் வஞ்சகம். இதை நிமித்தம் சுயநலமாய் ஆடம்பரமாய் நாம் வாழும் பொழுது தேவன் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவார். நல்ல கவனம், இன்னைக்கு ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்குரியது அல்ல. உங்களுக்கு போதுமான அளவு தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது திருப்தியாய் கர்த்தர் நடத்தும் பொழுது மீதியானவைகளை தேவன் காரியங்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நீ கொடுக்க மனமில்லாமல் எனக்கு 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 எனக்குன்னு சுயநலமாய் ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கும் பொழுது கட்டாயம் தேவன் அதில் கரத்தை வைப்பார், தடையை உண்டு பண்ணுவார். கொஞ்சம் நிதானிச்சு பாருங்கள். பண விஷயத்தில் உண்மையில்லாமல் இருந்திருக்கலாம், பணத்துக்காக நீ பொய் பேசியிருக்கலாம், அல்லது தவறான வழியில் நீ பணத்தை சம்பாதிக்கலாம், உங்கள் வாயின் வார்த்தை சரியில்லாமல் இருக்கலாம். நிதானித்து மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். அல்லேலூயா.